அவசர சேவை வாகனங்களுக்கு எப்போதும் வழி கொடுங்கள். வாழ்க்கைக்கான பாதையை உருவாக்குங்கள். பக்கில் அப் எங் இந்தியா, பி த பெட்டர் கை. புதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாங்கள் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமும் செய்யவில்லை. அங்கே இருக்கின்ற தீட்சர்களால் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் ஏற்பட்டால், அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்ற பொழுது இந்து சமயத்துறை தலையிடுகின்றது. கடகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்கின்ற முறை காலாகாலமாக இருந்து வருகின்றது. கொரோனா நோய் தடுப்பின் போது கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்கின்ற நிகழ்வுக்கு இடையில் தடை விதித்திருந்தார்கள். கொரோனா நோய் தடுப்பிலிருந்து மக்கள் மீண்டதற்கு பிறகு அங்கே தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை உயர்நீதிமன்றத்திற்கு சமூக ஆர்வலர்கள் வழக்கை கொண்டு செல்கிறார்கள். நீதிபதிகள் கனகசபையின் மீது ஏறி தரிசனம் செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை முடிவெடுக்கலாம் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அரசாணையை பிறப்பிக்கின்றது. பக்தர்கள் கனகசபையின் மீது தரிசனம் செய்யலாம் என்று அந்த தரிசனத்திற்குண்டான வழிவகைகளை கண்ட பிறகு அவர்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறார்களோ தீட்சதில் அப்பொழுதெல்லாம் கனகசபையின் மீது பக்தர்கள் ஏறுவதற்கு தடை விதிக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இறையன்பர்கள் பல காலங்களில் பல கட்டங்களில் அவமரியாதைக்குள்ளாகிறார்கள். சில நேரங்களில் தாக்கப்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போதுதான் பக்தர்களுடைய நலனுக்காக சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை தலையிடுகிறதே தவிர அங்கே இருக்கின்ற தீட்சிதர்களையோ சிதம்பரம் நடராஜர் கோயிலையோ துன்புறுத்த வேண்டும் தீட்சிதர்களை என்ற நோக்கத்திற்காக நிச்சயமாக எந்த காலத்திலும் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடுவதில்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அர்ச்சகர் நலவாரியம் என்று கேட்கின்றவர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, அர்ச்சகர்களை பாதுகாக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 8 இடங்களில் அர்ச்சகர்களுக்கென்று குடியிருப்புகள் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அர்ச்சகர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு வழங்குகின்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளில் அவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்படுகின்றது. அர்ச்சகர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் ₹3,000 4,000 உயர்த்திய ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் ஒருகாலை பூஜை திட்டத்தில் இருந்த 15,000 அர்ச்சகர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஊதியமோ அல்லது எந்த விதத்தில் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அவர்களுக்கு உதவிகள் இல்லாத இருந்த சூழ்நிலையில் அந்த ஒருகால பூஜை திட்டத்திலே இருந்த 15,000 அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ₹1,000 ஊக்கத்தொகை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே அர்ச்சகர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் அனைத்து வசதிகளையும் செய்து தருகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதால் இப்பொழுதைக்கு அந்த தேவை ஏற்படவில்லை. அண்ணாமலையுடைய பாத யாத்திரையை பொறுத்தளவில் ஒன்றிய அரசு இந்த 9 காலமாக தமிழகத்தை வஞ்சித்ததால் அவர்கள் பெற்றிருக்கின்ற பாவத்திற்காக விமோசனம் தேடுவதற்காக மேற்கொண்டிருக்கின்ற பாத யாத்திரை. திமுகவை பொறுத்தளவில் வலுவான கட்டமைப்பை கொண்ட ஒரு இயக்கம். திமுகவை பொறுத்தளவில் இந்த 2 மக்களுக்கு அளப்பரியா நலத்திட்டங்களை செய்ததால் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒன்றிய அளவிலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவும் மக்கள் மனதிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு தலைவர் என்பதாலும் தான் இப்படிப்பட்ட புலம்பலோடு இன்றைக்கு பாத யாத்திரை அண்ணாமலை போன்றவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பாத யாத்திரை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வென்று காட்டும், இதை 2024 சொல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி என்று நீங்களாக நினைத்துக் கொண்டால் நாங்கள் என்ன செய்வது? திராவிட முன்னேற்ற கழகமாக தானே சொன்னேன், யாரும் அசைத்து பார்க்க முடியாத
யாரும் தகத் தெரிய முடியாத ஒரு தங்க கோட்டையாகவும் எட்டு கோட்டையாகவும் இருக்கின்றது. 2-3% வாக்குகளை கொண்ட ஒரு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக பேசுவது எந்த வகையிலும் ஏற்படுவதல்ல. இது ஒரு உறுதிமிக்க இயக்கம், இது தங்கத்தாலான இயக்கம், இதை யாரும் தகர்த்த முடியாத இயக்கம், இது தகரத்தோடு ஒப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் ராம்நாத் தொகுதியில் போட்டியிடுவது, அதைத்தான் ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் யார் எந்த புறம் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல. இந்த அணியை பொறுத்தளவில் இந்த அணிக்கு தலைமை தாங்குபவர் உறுதிமிக்க தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே எப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் வந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு தோல்வியை பரிசாக தருகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை தெரிவித்துக் கொள்கிறேன்.